வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருக்கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சி நம்ம டிசம்பர் மாத படங்கள் பார்த்துட்ருக்கோம். டிசம்பர் மாதம் எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ராசி வாரியாக பார்த்துட்டு யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கும்பம் கும்பராசினியர் பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா, கும்பராசினியர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, கும்ப லக்னஹாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. விட்டு நட்சத்திரம் 3-4 பாதங்கள் கொண்டது. சதி நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்கள் கொண்டது. குரு நட்சத்திரம் புரட்டாதிய 1-2-3 பாதங்கள் கொண்டது. ஆக மொத்தம் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடக்கியது. அற்புதமான கும்பராசி பாருங்க சார். எல்லாமே பிரச்சனையாக ஒரு சின்னியாச்சும் நல்லா வரமான கேட்பீங்க. 10 மாதம் 11 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், சொல்கிறது புரியுது. 7.5 ஓடிட்டுருக்கு, 7.5 தான் ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 100% நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10 மாதம் 11 மாதப்பட்ட கட்டங்கள்லாம் கஷ்டங்கள்லாம் மாறி போய் டிசம்பரில் சிறப்பாக இருக்கும் பாருங்கள். மாற்றம் நிறைய வரும் பாருங்கள், முன்னேற்றம் வரும் பாருங்கள். தொழில் வியாபாரம் கூடும், தொழில் குரோத் வளர்ச்சி கூடும் பார்த்துக்கிடுங்க. சிறப்பாக இருக்கும். செவ்வாயுடைய பலன்கள் அற்புதமாக இருக்கும். மண்ணு மனை வாங்கலாம், பூமி வாங்கலாம், இடம் வாங்கலாம், எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். 12 சனி ஆட்சியாக இருக்கார், தனவரவு கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள். ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கலாம், விலைக்கு உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கலாம். நினச்சது சார் வாங்க முடியும், இப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு விரயங்கள் பண்ணும், சுப விரயங்கள் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக பொருட்களை வாங்கி தாராளமாக வைக்கலாம், கடன் பட்டு கூட பொருட்களை வாங்கலாம். பணத்தை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தலாம் பாருங்கள். புதிய வீடு மட்டும் இப்போ கட்ட ஆரம்பிக்க வேண்டாம். இப்போ கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப இழுத்து விட்டு லெங்க்தியாக போயிடும் பாருங்கள், ரொம்ப நாளாக முடிக்கிறதுக்கு. ஆனால் பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், புதுப்பிக்கலாம், செய்யலாம். புதிய வீடாக வாங்கலாம், கட்ட வேண்டாம், வீடாக வாங்கலாம். ஏற்றுமதி சிறப்பாக இருக்கும், இறக்குமதி சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளுக்காக சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் பாருங்கள். இதன் வருஷம் போயிடுச்சு சார், இப்போ கஷ்டப்பட்டேன் சார், இனிமேல் யாருக்கோ உழைச்சேன் சார், யாரோ உழைச்சாங்க சார்னு சொல்லுவீங்க. இனிமேல் எல்லாமே மாறப்போகுது பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகமான ஒரு பிரம்மாண்டமான யோகம்னு சொல்லலாம் பாருங்கள். வேகமாக இருப்பீங்க. இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு, இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஒரு பொன்னான மாதமே சொல்லலாம். டிசம்பர் மாதம் கும்பராசினியர்களுக்கு, கும்ப லக்னஹாரர்களுக்கு பொன்னான யோகம்னு சொல்லலாம் பாருங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம், தொழில் முன்னேற்றம்லாம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்பாவால் தந்தையால் ஹெல்ப் இருக்கும், சப்போர்ட் இருக்கும் பாருங்கள். அவர் தொழில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு, முதலீடு பண்ண காசு கொடுப்பாரு பாருங்கள். 5ஆம் பார்வை குரு பார்க்குறனால, குரு இருக்கடந்தான் சார் பிரச்சனை, பார்க்கறது நல்லா இருக்கும் பாருங்கள். 5ஆம் பார்வை பார்க்கல, இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாத தம்பதி இல்லை. இப்போ போய் மருத்துவ பரிசோதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களுடைய ஆலோசனை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளை செல்வத்துக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்கள். அவர் இருந்துக்கிட்டு குரு 5ஆம் பார்வை பார்க்குறாரு இல்லையா, அது மாதிரி புதன் பார்வை இவங்களுக்கு டிசம்பர் 9 அது சம்மந்தப்பட்டது நல்லாவே இருக்குது பாருங்கள். 10ஆவது இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும். 4ஆம் பார்வை சுகஸ்தான பார்வையாக இருக்குது. புதிய வண்டி கண்டிப்பாக வாங்கலாம், புதிய வண்டி தாராளமாக வாங்கலாம் பாருங்கள். டிசம்பர் 9 வரைக்கும் புதன் சூரியன் சேர்ந்துருக்காங்க, புது ஆதித்ய யோகம் வேறு சொல்லலாம் வந்துட்டு. பல வழிகளில் உங்களுக்கு வந்து யோகம் இருக்குது, பல வழிகளில் டிசம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. டவுட் இருந்தால் செல்ல கூட கேட்டுங்க. 94-431-65-54 பேசலாம். 95-247-51-54 பேசலாம் பாருங்கள். உங்களுக்கான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீலக்கலர் பயன்படுத்தலாம், கருணையில் மேக்ஸிமம் வேண்டாம், லைட் ப்ளூ பயன்படுத்தலாம், ஆகாய கலர் பயன்படுத்தலாம், அதாவது ஸ்கை ப்ளூ பயன்படுத்தலாம் பாருங்கள். வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், சனீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம், ஜீவ சமாதியில் கும்பிட்டு வரலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேறு என்ன டவுட்லாம் கேட்டுங்க. 7.5 பற்றி பயப்பட வேண்டாம், குரு உட்கார்ந்துருக்காரும் பயப்பட வேண்டாம், எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை வந்துட்டு. தாராளமாக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகுது. டிசம்பர் மாதம் ஒரு பொன்னான மாதம்னு சொல்லலாம் பாருங்கள். டவுட் இருந்தால் தாராளமாக கூட கேட்டுங்க. மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டும். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.